இன்றைக்கு நாம் எல்லாம் இங்கு அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த அமர்வானது ஒரு திருமண நிகழ்ச்சி போல நமக்கு தெரியாது. காரணம் என்னவென்றால், இதற்கு முன்னால் திருமணம் என்றால் மண்டபத்திற்கு போய் அங்க வந்து ஒரு ஆடம்பர ஒரு திருமணத்தை கண்டு கொண்டு இங்க வந்து அமர்ந்திருக்கும் பொழுது இது ஒரு பொதுவிதமான ஒரு திருமணம் போல் உங்களுக்கு தெரியும். ஆனால் இப்படிப்பட்ட திருமணத்தை தான் இஸ்லாம் வரவேற்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், இன்ன அழுலமன் நிகாஹி பரக்கத்தன் ஐசரு மூடத்தன். எந்த திருமணத்தில் குறைந்த செலவு இருக்கிறதோ, செலவுகள் குறைக்கப்பட்டு எந்த திருமணத்தில் குறைந்த செலவு இருக்கிறதோ அந்த திருமணத்தில் தான் அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்கிறது என்று சொல்லி காட்டுகிறார்கள். நம்மளும் ஆடம்பரமா பண்ணலாம். நம்மள்கிட்ட வந்து கடனை வாங்கி, யாருக்காவது கைமாத்த பணம் வாங்கி ஒரு மண்டபத்தை பிடிச்சி, திருமணம் என்றாலே 2 நாட்களுக்கு முன்னதாகவே வீட்டில் வந்து லைட் எல்லாம் செட் பண்ணி, ஸ்பீக்கர் வச்சு, வாழைமரம் கட்டி, இது மாதிரி எல்லாம் ஒரு காலத்தில் நடந்துட்டு இருந்துச்சு. அது மாதிரி கூட பண்ணலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய பரக்கத்தை எதிர்நோக்கக்கூடிய நாம், ஏன்னா இன்னைக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் அல்லாஹ்வுடைய பரக்கத்து இல்லாவிட்டால் நமக்கு நிம்மதியான வாழ்க்கை இருக்காது. அப்படிப்பட்ட நிம்மதியான வாழ்க்கை பரக்கத்து அதிகமா இருக்க வேண்டும் எனில் நாம் குறைவான செலவில் தான் திருமணத்தை நடத்த வேண்டும். இன்றைக்கு பல பேரை பார்க்கிறோம், திருமணத்தை ஆடம்பரமா செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே தன்னுடைய மகளுக்கு திருமணம் முடிக்கணும் என்ற பெயரில் அவர்கள் வாங்கிய கடனை அந்த மகளுக்கு திருமணமாகி 10-20 வருடங்கள் கழிந்தாலும் கூட அந்த கடனை அடைக்க முடிய மாட்டேங்குது. இன்னும் அவர் ஓடா உழைச்சி அவர்கள் வந்து அந்த திருமண கடனை வந்து அடைத்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகளை இன்னைக்கு கண்கூடா பார்த்து வருகிறோம். காரணம், அது அல்லாஹ் பரக்கத்து செய்ய மாட்டான். நீங்க என்னதான் மாப்பிள்ளைக்கு வரதட்சணைங்கிற பெயர்ல அவங்களுக்கு அதிகமான வரதட்சணை பணமாக இருந்தாலும் சரி, நகையாக இருந்தாலும் சரி, அல்லது வாகனங்களாக இருந்தாலும் சரி, நம்ம இயன்ற அளவிற்கு மணமகனுக்கு கொடுத்தாலும் அந்த மகன் மணமகன் அந்த வரதட்சணை பணத்தை செல்வத்தை வைத்துக் கொண்டு ஓரிரு வருடங்களை மட்டும்தான் காலங்களை கடத்துவார். அதை தாண்டி பார்த்தா அந்த பணம் எப்படி செலவாயிருக்கு கூட தெரியாது. அதுதான் அல்லாஹ்வுடைய பரக்கத்து இல்லாததற்கு காரணம். அப்படிப்பட்ட அந்த பரக்கத்து நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்னா நபிகளாக அவங்க சொல்றாங்க, நீங்க திருமணம் முடிப்பதாக இருந்தால் உங்களுக்கோ, உங்களுடைய மகனுக்கோ, உங்களுடைய மகளுக்கோ நீங்கள் திருமணம் முடிப்பதாக இருந்தால் குறைந்த செலவுல திருமணம் முடிங்க, அதுலதான் அல்லாஹ்வுடைய பரக்கத்து அபிவிருத்தி அதிகமாக இருக்கும் என்று நபிகளாக அவங்க சொல்றாங்க. அப்போ இஸ்லாமிய திருமணத்தில் நாம் மிக மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது நம்முடைய திருமணத்தில் குறைந்த செலவு இருக்கிறதா என்பதை பார்ப்பது. இரண்டாவது விஷயம், இன்றைக்கு திருமணம் என்றாலே மணமகள் வீட்டில் இருந்து மணமகன் வீட்டிற்கு வரதட்சணை என்ற பெயரிலே இன்றைக்கு எத்தனையோ பணங்கள் வந்து கைமாறி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த நிகழ்வை எல்லாம் இஸ்லாம் வந்து வேரோடு அறுத்தெடுக்கக்கூடிய மார்க்கமாக இருக்கு. வரதட்சணை கொடுக்க கூடாது. ஏன்னா அல்லாஹ் தஆலா தன் திருமறை குர்ஆனிலே சொல்லும் பொழுது, வா ஆத்து நிசாஹ சதுகாத்தி நிகிலா, நீங்கள் மனம் முடிக்கக்கூடிய மனப்பெண்ணிற்கு மகரை மனமுவர்ந்து கொடுங்க, நீங்க விருப்பப்பட்டு கொடுங்க. இன்னொரு இடத்துல இருந்து ஒரு பெண் உங்களை நாடி வரா, உங்களுடைய பாதுகாப்பை தேடி வரா, அவ வீட்டுக்கு வந்து சும்மா இருக்க போறது இல்ல, உங்களுக்கு பணிவிடை செய்யணும், உங்களுடைய அம்மா அப்பாக்கு பணிவிடை செய்யணும், உங்களுடைய அண்ணன் தம்பிகளுக்கு பணிவிடை செய்யணும். இது போல பல கஷ்டங்களை அவள் செய்வது மட்டுமல்லாமல் தன்னுடைய குடும்பத்தையே விட்டு உங்களுக்காக அது எல்லாத்தையும் தியாகம் செய்து வருகிறாள். அப்படிப்பட்ட பெண்ணிற்கு ஆத்து நிசாக சதுகாத்து நினைகளா, அப்படிப்பட்ட பெண்ணிற்கு மகரை நீங்கள் மனமோர்ந்து கொடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா தன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அப்ப இஸ்லாமிய திருமணம் என்றால் ஆடம்பரம் இருக்கக்கூடாது ஒன்று, இன்னொன்று மகர் நிச்சயமாக கொடுக்க வேண்டும். மகர் இல்லாத திருமணம் என்பது செல்லாது. அல்லாஹ் இதை கட்டளையிடுறான், நீங்க மகர் கொடுத்துதான் திருமணம் முடிக்கணும். இன்னைக்கு பல திருமணங்களை பார்க்கிறோம், மணமகள் வீட்டில் இருந்து லட்சக்கணக்கில் பணம் வாங்கி மணமகன் அவருடைய மனைவிக்கு, அதான் மணமகளுக்கு தரக்கூடிய அந்த மகர் தொகையை பார்த்தா 101 ரூபா, 1001 ரூபா, 2001 ரூபா, இதெல்லாம் பார்க்கும் பொழுது கேலி கூத்தா இருக்கு. ஒரு மார்க்கத்தை சொல்லக்கூடிய ஒரு இமாம் மேடல் சொல்றாங்க, திருமண நிகழ்ச்சியை நடத்தி வைக்கும் போது சொல்றாங்க, மணமகன் மணமகளுக்கு 101 ரூபா மொய் பணம் கொடுத்திருக்காரு, 101 ரூபா மகர் தொகை கொடுத்திருக்காரு. என்னென்னமோ அவங்களுக்கு வாய்க்கு வரதெல்லாம் அவங்க அந்த நேரத்துல இஸ்லாத்திற்கு இருக்கக்கூடிய நாம் அல்லாஹ்விற்கு அஞ்ச வேண்டும். அல்லாஹ்விற்கு அஞ்சாமல் வரதட்சணை நடக்கக்கூடிய திருமணத்துல போய் நின்று கொண்டு மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய இமாம்கள் இன்றைக்கு இந்த வரதட்சணை திருமணங்களை நடத்தி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட திருமணங்களில் நாம் ஒருபோதுமே கலந்து கொள்ளவே கூடாது.
ஏன்னா அல்லாஹ் தன் திருமறை காலம் சொல்லும் பொழுது என்னுடைய வசனங்கள் எங்கு கேலி கூத்தாக்கப்படுகிறதோ அங்க நீங்க அமராதீங்க, அங்க நீங்க அமர்ந்தீங்கன்னா அந்த தவறு செய்யக்கூடியவர்களில் நீங்களும் ஒருவராக ஆகிவிடுவீர்கள். எனவே அப்படிப்பட்ட சபை உங்களுக்கு தென்பட்டால் அங்கிருந்து எழுந்து வந்துருங்கள் என்று அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனிலே சட்டம் கூறுகிறான். எனவே அந்த சட்டத்திற்கு இணங்க நாம் வரதட்சணை திருமணத்தை ஒழிக்க வேண்டும். அதை நாம் வந்து ஒருபோதும் அதை வந்து நாம் அரவணைக்கவே கூடாது. அப்படிப்பட்ட சமுதாயமாக நாம் மாறினோமேயானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை போல மஹர் கொடுத்து ஆரம்பம் இல்லாத ஒரு திருமணத்தை நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்திலும் அனைவராலும் உருவாக்கப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக அமையும். அப்படிப்பட்ட திருமணத்தை நாம் நடத்தினோமேயானால் நம்முடைய குடும்ப வாழ்க்கை எந்த அளவிற்கு சீரும் சிறப்புமாக இருக்குமானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. இது போலெல்லாம் திருமணம் முடிக்கிறீங்க, ஒரு ஆண் பெண்ணிற்கு செய்ய வேண்டிய கடமைகள், ஒரு பெண் ஆணிற்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று சில கடமைகள் இருக்கு. அந்த கடமைகளை நீங்கள் சரிவரையாக நிறைவேற்றினீர்களானால் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையானது சிறப்பாக அமையும். உங்க குடும்பங்கள்ல சைத்தான் பிரச்சனையை உண்டு பண்ண மாட்டான். ஏன்னா சைத்தானுடைய தலையாய வலிக்கேடு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொல்றாங்கன்னா, கடலுடைய மீது ஒரு சிம்மாசனத்தை அமைத்து இப்லீஸ் அமர்ந்து கொண்டு ஒவ்வொரு சைத்தானிடமும் கேள்வி கேட்பான், நீ யார் யார வழி கேட்ட, என்னென்னவெல்லாம் வழி கேட்டேன்னு. அப்போ ஒவ்வொரு சைத்தானும் ஒவ்வொன்றாக சொல்லும், ஒரு மனிதனை நான் திட்ட வச்சேன், ஒரு மனிதனை நான் அடிக்க வச்சேன், ஒரு மனிதனை நான் வந்து ஏமாத்த வச்சேன், இது மாதிரி எல்லாம் நான் வழி கேட்டேங்குவோம். இதெல்லாம் இப்லீஸ் பொறுப்படுத்தாது. இன்னொரு சைத்தான் எந்திரிச்சு சொல்லும், நான் ஒரு கணவர் மனைவிக்கு மத்தியிலே சண்டையை மூட்டி விட்டேன், சண்டை பிரச்சனையை உண்டு பண்ணங்குவோம். உடனே இப்லீஸுக்கு வந்து சந்தோஷம் தாங்க முடியாது, இப்படிதான் செய்யணும், நீங்க கணவர் மனைவி மத்தியிலே நீங்க சண்டை மூட்டி விடுங்க, அதன் மூலமாக அவங்க குடும்பம் அள்ளி சிலியாகும், அவர்கள் தவறான பாதைக்கு செல்வதற்கு அதுவே ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்கும் என்று இப்லீஸ் வந்து சைத்தானை தூண்டிவிடுவதாக நபிகள் நாயகம் அவங்க சொல்றாங்க. அப்ப கணவர் மனைவி மத்தியிலே சண்டை ஆரம்பிக்குதுன்னா அங்க சைத்தான் இருக்கிறான் என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட சைத்தானிற்கு நாம் வழித்தர கூடாது என்றால் இஸ்லாம் தம்பதியர்கள் எப்படி வாழ வேண்டும், கணவர் மனைவியிடத்தில், மனைவி கணவரிடத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று சில வழிமுறைகளை கற்றுக் கொடுத்திருக்கிறது. அதில் மிகவும் குறிப்பாக மனைவி பெண்கள் தன்னுடைய கணவரிடத்தில் எப்படி இருக்கணும்னு சொல்லும் பொழுது, ஒரு ஆண் மகனுக்கு இந்த உலகத்திலேயே கிடைத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் என்னவென்றால், அவளுடைய ஒரு நல்ல மனைவி, அவருடைய நல்ல ஒரு மனைவியாக இருக்கக்கூடிய ஒரு பெண் தான் ஒரு ஆணிற்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். அந்த மனைவி எப்படி இருப்பா தெரியுமா, ஒரு நல்ல மனைவினா அவங்களுக்கு மூணு தராதரம் வேணும். அந்த மூன்று தராதரம் தகுதிகள் இருந்தால்தான் அந்த பெண்ணானவள் நல்ல மனைவி. அப்படிப்பட்ட தகுதியை பற்றி நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லும் பொழுது தசுருஹு இதா நவிர்ர, தன் கணவரை பார்க்கும் பொழுது அந்த பெண் பார்வையிலேயே சந்தோஷப்படுத்துவார். வீட்டுக்கு கணவர் வருவார், காலையில வேலைக்கு போறவங்க மாலைய வீடு திரும்புறாங்கன்னா மனைவியோட பார்வைக்கு கணவர் வேலைக்கு போயிட்டு வராங்க என்பது மட்டும்தான் தெரியும். ஆனா அந்த கணவர் காலையில வேலைக்கு போய் அங்க அவங்களுடைய முதலாளிகிட்ட எவ்வளவு திட்டு வாங்குறாங்க, எவ்வளவு கேவலப்படுறாங்க, இன்னும் பிற மனிதர்கிட்ட எவ்வளவு வந்து பிரச்சனைகள்ல ஈடுபட்டு கொண்டு அவர் வீடு திரும்புறாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கிற மனைவிக்கு தெரியாது. அதான பீலாயகம் அவங்க சொல்றாங்க, உங்களுடைய கணவர் ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களுக்காக உழைத்து கொண்டு வேலையிலிருந்து வீடுக்கு திரும்புறாரு. அப்படி வீடு திரும்பும் பொழுது அவங்கள பார்வையால சந்தோஷப்படுத்துங்க, வரும்பொழுது சிரிச்சுக்கிட்டு வரவழைங்க, அவங்க வரவே இருக்குங்க, அதை விட்டுக்கிட்டு வரும்பொழுது சண்டையை கொடுக்காதீங்க, அவங்கள வந்து எதையுமே வந்து கோபப்படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் அவங்க சொல்றாங்க. அப்ப நல்ல பெண், ஒரு அழகான ஒரு பெண்ணுக்கு என்ன ஒரு உதாரணம் இஸ்லாம் சொல்லுதுன்னா, அந்த பெண்ணானவள் தன்னுடைய கணவரை பார்வையால சந்தோஷப்படுத்துவார். அது வந்து நல்ல பெண்ணிற்கு ஒரு தகுதியாக நபிகள் நாயகம் அவங்க சொல்றாங்க. இரண்டாவது தகுதி பத்தி சொல்லும் பொழுது இதா அமர, தன்னுடைய கணவர் ஏதாவது கட்டளையிட்டால், மார்க்க அடிப்படையில் ஏதாவது கட்டளையிட்டால் அந்த கட்டளைக்கு அந்த பெண்ணானவள் கட்டுப்படுவாள். தன் கணவர் வந்து நமக்கு ஒரு கட்டளை இட்டுட்டாரு, நல்லதுதான் சொல்றாரு, அதை கேட்டுட்டு போயிடணும், அப்படி கேட்காம ஏத்து பேச மாட்டா, அவதான் நல்ல பெண் என்று நபிகள் நாயகம் அவங்க சொல்றாங்க. இன்றைக்கு ஒரு ஆண்மகன் ஒரு இடத்துக்கு வெளியே போறாருன்னா அவரை கட்டளை இருறதுக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு மேல பத்து பேர் இருப்பாங்க. அவங்க ஃபாரினுக்கு போனாலும் சரி, இங்க வேலை பார்த்தாலும் சரி, ஒரு பெரிய கம்பெனியில ஹெச்ஆராக இருந்தாலும் சரி, அவருக்கு மேல ஒரு பத்து பேர் இருப்பான். அவன் ஆர்டர் போடுவான், இதை செய் இதை செய்யாதங்குவான். அந்த கட்டளைக்கு இணங்கினால் இன்றைக்கு ஒவ்வொரு ஆண்களும் வேலை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள்.
அப்படி பல கட்டளைக்கு இணங்கி வேலை பார்த்த ஆண் வீட்டுக்கு வந்து தன்னுடைய மனைவியிடத்திலே இது செய் இது செய்யாதே என்று ஏவும் பொழுது அந்த பெண்ணால் அவள் அந்த கட்டளைக்கு கட்டுப்படணும். காரணம், திருமணத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஆண்கள் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறதா இருந்தா பொழுதுபோக்குக்காக போகணும். இது என்ன ஒரு வேலை, இது இல்லைனா இன்னொரு வேலைன்னு சொல்லிட்டு லா பாயிண்ட் எல்லாம் பேசுவோம். ஒரு வீட்டுக்கு இதுக்கு கடைக்கு போவோம், கடைக்கு போகும் பொழுது ஓனர் நம்மகிட்ட ஏதாவது ஏத்து பேசினார்னா நான் பார்க்கிற வேலைக்கு நீங்க சம்பளம் தரீங்க, நீங்க சொல்றதுக்கெல்லாம் ஆட முடியாது, இஷ்டம்னா சொல்லுங்க வர, இல்ல வேற இடத்துக்கு போயிருன்னு சொல்லிட்டு திருமணத்துக்கு முன்னாடி லா பாயிண்ட் பேசுவோம். திருமணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு குழந்தை வந்ததுக்கு அப்புறம் அந்த இருவர் மீது வைத்து கொண்ட அந்த லவ்வின் காரணமாக, அந்த அன்பின் காரணமாக அந்த வேலையை வந்து தக்க வச்சுக்கணும். அவங்க எது பேசினாலும் பரவாயில்ல, எவ்வளவு கோவப்பட்டாலும் பரவாயில்ல, நம்ம ரோசப்பட கூடாது. இந்த வேலையை விட்டுட்டோம்னா வேற வேலை தேடுறது ரொம்ப கஷ்டமாயிரும். அப்போ ஒரு வாரம் இரண்டு வாரம் ஒரு மாத காலங்கள் தன்னுடைய மனைவியும் தன்னுடைய பிள்ளைகளும் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். எனவே நம்ம பார்க்கக்கூடிய வேலையில ஏதாவது ஒரு சங்கடங்கள் வந்தா அதை பொறுத்துக்கிட்டு போகணுங்கிற ஒரு மனப்பான்மையோடு ஒரு ஆண் மகன் திருமணம் முடித்த உடனே அவனுடைய உள்ள மாற்றப்படுது. அப்படிப்பட்ட ஆண் மகன் உங்களுக்கு உங்களுடைய மனைவியான உங்களுக்கு கட்டளையிட்டால் அந்த கட்டளைக்கு கட்டுப்படுங்க. அவங்களை நீங்க வந்து புறக்கணிச்சிடாதீங்க, அவங்க சொல்றதை கேட்க மாட்டேன் சொல்லாதீங்க. இந்த குணம் எந்த பெண்ணிடத்தில் இருக்கிறதோ அவள் நல்ல பெண். மூன்றாவதாக நபி நாயகம் அவங்க சொல்றாங்க, தன் கணவர் வீட்டில் இல்லாத பொழுது தன்னுடைய கருப்பை பேணி பாதுகாப்பா. யாருக்கும் நம்முடைய கணவருக்கு தான் நம்ம வந்து சரியான முறையில் இருக்கணும், மற்ற எந்த ஆணுக்கும் நம்முடைய கற்பை விட்டு வரக்கூடாது என்ற கண்ணும் கருத்தோடு தன் கணவர் வீட்டில் இல்லாத பொழுது தன்னுடைய கற்பை பேணி காப்பா. இந்த மூன்று தகுதிகள் எந்த பெண்ணிடத்தில் இருக்கிறதோ, ஒன்று தன்னுடைய கணவர் ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து வேலை முடிச்சுட்டு வரும் பொழுது அவங்கள பார்வையால சந்தோஷப்படுத்துறது, தன்னுடைய கணவர் கட்டளை இட்டால் அந்த கட்டளை நல்ல முறையில் இருந்தால் கட்டுப்படுவது. மூன்றாவது நபிகள் அவங்க சொல்லக்கூடியது, தன்னுடைய கணவர் வீட்டில் இல்லாத பொழுது தன்னுடைய கருப்பை பேணி பாதுகாப்பது. இந்த மூன்று விஷயங்கள் எந்த பெண்ணிடத்தில் இருக்கிறதோ அந்த பெண் நல்ல பெண். அந்த பெண் எந்த ஒரு ஆண்மகனுக்கு கிடைக்கிறாரோ அந்த ஆண்மகன் தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை அடைந்தவள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்போ ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய திருமணம் ஆன அந்த தன்னுடைய கணவரிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அதே போல நபிகள் நாயகம் காலத்திலே எப்படிப்பட்ட நபி தோழிகளை நபிகள் நாயகம் அவர்கள் உருவாக்கினார்களே ஆனால் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய மூத்த பெண், ஆயிஷா நாயகியுடைய அக்கா. அவங்க வந்து திருமணத்திற்கு முன்னாடி நல்ல வசதியா வாழ்ந்தவங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் ஜுபேருங்கிற ஒரு நபி தோழ அவர் திருமணம் முடிக்கிறாரு. திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜுபேர் அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு சொத்து பத்து இருக்குன்னா, ஒரே ஒரு சின்ன வீடு, அதை தாண்டி ஒரே ஒரு ஒட்டக மந்தை. அந்த வீட்டிற்கும் ஒட்டக மந்தைக்கும் பல தூரம் கடந்து போகணும். அந்த அளவிற்கு தூரத்துல வந்து ஒரு ஒட்டக மந்தை இருக்கு. அந்த ஒட்டக மந்தையில தான் ஒரு சில இரு ஒட்டகங்களை வைத்து அவர் வந்து அதன் மூலியமா வருமானம் ஈட்டு கொண்டு இருக்கிறார் ஜுபேர் ரலியல்லாஹு. அப்படிப்பட்ட அவரை வந்து இவர் அஸ்மா அவங்க திருமணம் முடிக்கிறாங்க. திருமணம் ஆனதுக்கு அப்புறம் என்னதான் முன்னாடி செல்வ செழிப்பா வாழ்ந்தாலும் கூட தன்னுடைய கணவருடைய வருமானத்திற்கு ஏற்றாரு போல அவங்க வந்து தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை சிக்கனப்படுத்துறாங்க. காலையில ஏந்திரிச்சு தன்னுடைய கணவருக்கு பணிவிடை எல்லாம் செய்து முடித்து அதற்கு பிறகு தன்னுடைய கணவரை வேலைக்கு அனுப்பிவிட்டு அந்த பல தூர மைலுக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த ஒட்டக மந்தையில போய் அந்த ஒட்டகருக்கு உணவுகளை வைத்து கொடுத்து அங்க இருக்கக்கூடிய குப்பைகள் எல்லாம் அள்ளி போட்டு இந்த பணியை தினமும் செய்யக்கூடியவர்களாக அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்க. ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் இதே போல அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் தன் கணவர் ஜுபேர் அவர்களை வந்து வேலைக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு இவர் அங்கிருந்து அந்த ஒட்டக பந்தைக்கு போறாங்க. அங்க போய் அந்த ஒட்டக மந்தையில போய் கூட்டி விட்டு பெருக்கி விட்டு எல்லாம் முடிச்சுட்டு அங்கிருந்து வீடு திரும்புறாங்க. வீடு திரும்பி நடந்து வந்துட்டு இருக்கிற வழியில இடையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சந்திக்கிறாங்க. சந்திச்சு என்ன அஸ்மா ஏன் நடந்து போறீங்கும் பொழுது இது மாதிரி இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரங்கன்னு நபிகள் நாயகம் அவங்க சொல்றாங்க, இந்த என்னுடைய ஒட்டகத்தை நீங்க எடுத்துட்டு போங்க, நான் பின் நடந்து வந்துடுறேங்கிறாங்க. அப்போ அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹு இல்ல வேற எல்லாம் எடுத்து விதரு நீங்க போங்க, நான் புடினாலே நடந்து போயிடறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு தன்னுடைய கணவர் ஜுபேர் ரலியல்லாஹு சொல்றாங்க, இது மாதிரி இடையில அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்தேன், அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய ஒட்டகத்தை என்ற கொடுத்து வீட்டுக்கு போக சொன்னாங்க. என்னுடைய கணவரோ ரோசக்காரர், அவர் வந்து இந்த விஷயத்துல வந்து கோவப்படுவார் நான் எண்ணி அந்த ஒட்டகத்தை நான் புறக்கணிச்சுட்டு நடந்தே வந்துட்டேங்கிறாங்க. உடனே ஜுபேர் ரலியல்லாஹு சொல்றாங்க,
அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட ஒட்டகத்தை வாங்கி நீ வந்தனா, நான் என்ன ரோசப்பட போறேன், வேற யார்ட்டையா வாங்க போறேன், அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட தானே வாங்க போறேன்னு சொல்லிட்டு அந்த ஹதீஸ்ல வந்து ஜுபைர் அவர்கள் சொல்றாங்க. இந்த சம்பவத்துல அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹு அந்த நேரத்தில் தன்னுடைய கணவருடைய மானம் போயிடக்கூடாது, என்னடா ஒரு கணவரா இருக்காரு, தன்னுடைய மனைவி அவ்வளவு தூரம் நடந்து வராங்க, ஒரு ஒட்டகம் கூட வாங்கி தர அளவுக்கு வந்து கணவர் இருக்கிறானே என்கின்ற அந்த சடலம் வந்து தன்னுடைய உள்ளத்துல வந்துவிடக் கூடாது, அந்த சபலத்திற்கு இடமளிக்க கூடாது என்பதற்காக அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹு இது போன்ற விஷயத்தை வந்து நீ செய்து காட்டியதாக தன்னுடைய கணவர்கிட்ட சொல்றாங்க. அப்ப கணவர் எந்த அளவிற்கு சந்தோஷப்பட்டிருப்பாங்க, நம்முடைய மனைவி நம்மளுடைய ரோசத்திற்கு பங்க விளைவிக்க கூடாது, தன்மானத்தோடு இருக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய மனைவி தன்னுடைய வாழ்க்கை அமைச்சுக்கிட்டாருன்னு சொல்லிட்டு எந்த அளவிற்கு அவங்க சந்தோஷமாக வாழ்ந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கையை ஒவ்வொரு பெண்களும் கையில் எடுக்க வேண்டும், தன்னுடைய கணவனுடைய வருமானத்திற்கு ஏற்றாறு போல தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். இது போன்ற சில விஷயங்களை வந்து நபிகள்நாயகம் அவர்கள் மன பெண்ணுக்கு அதாவது மனைவிமார்களுக்கு நபிகள்நாயகம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அடுத்தபடியாக ஆண்கள்கிட்ட வராங்க, கணவர் மனைவிட்ட எப்படி இருக்கணுங்கிறது பற்றி நபிகள்நாயகம் அவங்க சொல்லும் பொழுது பெண்ணானவள் விலா எலும்பால் படைக்கப்பட்டவர், முதல் முதல் ஆதநபி அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி அவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆதநபியுடைய விலா எலும்பால் தான் படைக்கப்பட்டவங்க. அப்ப அவங்களுடைய ஏதாவது சின்ன சின்ன குறைகள் இருக்கும், நீங்க அந்த குறைகளை நிவர்த்தி செய்யணும், அவங்களை சரி செய்யணும் அப்படின்னு ஒரே கண்ணட்டத்தோடு நீங்க போனீங்கன்னா விலா எலும்பை எப்படி நேராக்கணும் அது உடஞ்சிருமோ அதே போல உங்க மனைவியை நீங்க உடைச்சிருவீங்க. எனவே அவங்கள்ட்ட ஏதாவது சின்ன சின்ன பிழைகள் இருந்தால் அதை நீங்க கண்டு கொள்ளாதீங்க, அவங்கள விட்டு கொடுங்க, வேற எதுலையாவது அவங்க உங்களுக்கு பிடிச்சமா நடந்துக்குவாங்க, அதை வைத்து நீங்கள் திருப்தி கொள்ளுங்கள் என்று நபிகள்நாயகம் அவங்க சொல்லித்தராங்க. நபிகள்நாயகம் காலத்திலேயே எந்த அளவிற்கு நபிகள்நாயகம் அவர்கள் தன்னுடைய மனைவியிடத்திலே பொறுமையாக இருந்தாங்கன்னா அப்சா ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள் அப்சா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள வந்து நபிகள்நாயகம் அவங்க திருமணம் முடிச்சிருந்தாங்க. அப்ப அப்சா ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஆயிஷா நாயகி அவருடைய வீட்டில் இருப்பதை தெரிந்து கொண்டு ஒரு தின்பண்டம் வந்து ஒரு பாத்திரத்துல வச்சு கொடுத்து விடுறாங்க. கொடுத்து விட்டு இது மாதிரி நீங்க வந்து நபிகள்நாயகிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு தன் தோழி இடத்துல கொடுத்து அமுச்சு விடுறாங்க. ஆயிஷா நாயகி வீட்டில் இருக்கும்போது தோழியர் வந்து கொடுக்குறாங்க, இது மாதிரி அப்சா அவர்கள் வந்து இந்த தின்பண்டத்தை உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் தூதர் கையில கொடுக்குறாங்க. ஆயிஷா நாயகி கோவம் வந்துருச்சு, என் கனவை என் வீட்டில் இருக்கும் பொழுது இன்னொருத்தவங்க வீட்டில இருந்து எப்படி அவங்க பொருளை கொடுத்து விடலாம், நான் கொடுக்க மாட்டேன் சொல்லிட்டு கோபத்தில் அந்த தின்பண்டம் தட்டி விடுறாங்க. கீழே விழுந்து அந்த தின்பண்டம் செதறது, பாத்திரம் உடையுது. நபிகள்நாயகம் அவர்கள் அந்த நேரத்தில் பொறுமையை கையாளுறாங்க, பொறுமையை கையாண்டு கொண்டு வந்த அந்த ஆள்கிட்ட சொல்றாங்க, உங்களுடைய அன்னையர்கள் வந்து ரொம்ப ரோசக்காரவங்களா இருக்காங்க, ரொம்ப ரோசப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ஆயிஷாவே இந்த தட்டு உடஞ்சிருச்சு, வேற தட்டை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நபிகள்நாயகம் அனுப்பிச்சு விடுறாங்க. வேற தட்டு கொண்டு வரப்படுது, அந்த தட்டை வாங்கிட்டு அவங்களும் போயிடுறாங்க. இதுல மூணு விஷயம் நம்ம கவனிக்கணும். இந்த சம்பவம் நடந்த உடனே நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம், நம்மளுடைய அத்தை வீட்லயோ அக்கா வீட்லயோ அண்ணன் வீட்லயோ ஏதோ ஒரு வீட்டுல இருந்து ஒரு உணவுப் பொருள் வருது, நம்ம மனைவி தட்டி விட நமக்கு எவ்வளவு கோபம் வரும். ஆனா நபிகள்நாயகம் அவர்கள் அந்த நேரத்துல பொறுமையை கையாளுறாங்க. சரி, இப்ப இவங்க வந்து கொஞ்சம் கோபப்பட்டுட்டாங்க, இந்த நேரம் நம்ம பொறுமையா இருக்கணும்னு சொல்லிட்டு சைத்தானுக்கு இடம் வலிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நபிகள்நாயகம் அவங்க பொறுமை காக்குறாங்க. ஒண்ணு, இரண்டாவது விஷயம், மற்றவர் இடத்துல விட்டு கொடுக்கல, இவங்க செஞ்ச தப்பு இருந்தாலும் கூட அந்த தின்பணத்தை கொண்டு வந்தவர்கள் முன்னாடி தம் மனைவியை விட்டு கொடுக்காம உங்களுடைய அன்னையர் வந்து ரோசக்காரவங்களா இருக்காங்க, அவங்க கொஞ்சம் கோவப்பட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு தம் மனைவியை விட்டு கொடுக்காம பேசுறாங்க. இரண்டாவது விஷயம். மூணாவது, உடைச்ச பாத்திரம் தப்பு, அது உடஞ்சிருச்சு, தப்பு செஞ்சிட்டீங்க, வேற பாத்திரத்தை எடுத்துக்கூடுன்னு சொல்லிட்டு அந்த தப்பை உணர்த்துறாங்க. இந்த மூன்று விஷயத்தையும் நபிகள்நாயகம் அவர்கள் தன்னுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி தராங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு கோபமா இருந்தவங்க அந்த கோபத்தை தணித்து கொண்டு தான் தவற உணர்றாங்க, ஆமா தப்பு தான் போலன்னு சொல்லிட்டு வேற பாத்திரத்தை கொண்டு வந்து தராங்க. அப்ப குடும்பங்கள்ல பிரச்சனை வரும் பொழுது ஆண்கள் அதை சரிவரையாக அதை நிவர்த்தி செய்தார்களே ஆனால் பிரச்சனைக்கு வந்து வேலையே கிடையாது, நம்ம பிரச்சனையை வந்து ஊதி தள்ளிடலாம். இப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம சரிவரையாக நடத்தினோமே ஆனால் இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய வாழ்க்கையும் சிறப்பாக அமையும். நபிகள்நாயகம் அவங்க சொல்றாங்க, எந்த ஒரு கணவர் தன் மனைவி இடத்துல சிறந்தவராக இருக்கிறாரோ அவர்தான் சிறந்த மனிதருங்கிறாங்க. தன்னுடைய மனைவி இடத்துல எவர் வந்து சிறந்தவரோ அவர்தான் சிறந்தவர். நம்ம மனைவி இடத்துல சிறந்தவராக இருக்கமா யோசிக்கணும். அதே போல பெண்களுக்கு நபிகள்நாயகம் அவங்க சொல்லும் பொழுது, நீங்க மரணிக்கும் பொழுது உங்களுடைய கணவருடைய திருப்தியை அடைந்து மரணித்தீர்களே ஆனால் உங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கறான். பெண்களுக்கு அல்லாஹ் நபிகள்நாயகம் அவங்க சொல்றாங்க,
நீங்க மரணிக்கும் பொழுது உங்களுடைய கணவருடைய திருப்தியை அடையுங்க. உங்க கணவருக்கு சரிவரையா பணிவிடை செய்து அவருடைய திருப்தியை அடைந்து கடைசியில நீங்க மரணித்தீங்கன்னா அல்ல இதற்காக உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்கறான்னு சொல்லி சொல்லி காட்டுறாங்க. அப்ப இதையெல்லாம் நம்ம கவனத்தில் கொண்டு, திருமணம்ங்கிறது ஒரு ஒரு நாள்ல முடியக்கூடிய ஒரு விஷயம், அதற்கு பிறகு நாம் வந்து வாழக்கூடிய வாழ்க்கையில தான் நாம் நாளைக்கு சொர்க்கத்திற்கு போகிறோமா நரகத்திற்கு போகிறோமா என்று முடிவு செய்யக்கூடிய வாழ்க்கையாக இருக்கிறது. எனவே அதை கவனத்தில் கொண்டு நாம் மனைவியிடத்தில் அன்பான முறையில் பழகி அவர்களை அரவணைத்து நாம் உண்ணும் பொழுது அவர்களுக்கு உண்ண கொடுத்து, நாம் உடுத்தும் பொழுது அவர்களுக்கும் உடுத்த கொடுத்து அவர்களை நல்ல முறையில் நடத்த வேண்டும். அதே போல பெண்கள் தன்னுடைய கணவருடைய கண்ணியத்திற்கு எந்த ஒரு பங்கமும் வராத வகையில், தன்னுடைய கணவருடைய வருமானத்திற்கு ஏற்றார் போல தன்னுடைய வாழ்க்கையை சிக்கனமான முறையில் அமைத்துக் கொண்டார்களே ஆனால், நபிகளாயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல நாமும் நாளை மறுமையில் சிறந்த தம்பதிகளாக இம்மையில் மட்டுமல்ல நாளை மறுமையில் சுகத்தில் வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரபில் ஆலமீன் நாம் அனைவருக்கும் தருவான் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த உரையை முடிவு செய்கிறேன். வாகர்த்தவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.